இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 91 லட்சத்தை தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 42,000 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 1407 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 94.37% உயர்ந்துள்ளது. கடந்த 9 நாட்களாக தொற்று ஏற்படுபவர்களை காட்டிலும் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 41,970 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் சுமார் 36,000 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து மொத்தம் 91 லட்சம் பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 10 லட்சம் பேரில் 186 நபர்களுக்கு மட்டுமே புதிதாக தொற்று ஏற்பட்டு வருவதாகவும் உலக அளவில் இது மிகவும் குறைந்த அளவிலான எண்ணிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று 482 பேர் உயிரிழந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 140,182 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 5,834 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் அதற்கு அடுத்தபடியாக கேரளா மற்றும் தில்லி ஆகிய மாநிலங்களில் அதிக அளவில் கொரோனா தொற்று பதிவாகி வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொற்றின் விகிதம் 5% கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 1407 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். புதிதாக 1366 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்ட 788,920 பேரில் 766,261 பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தற்போது 10,882 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 15 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 11,777 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே கோவாக்சின் தடுப்பூசி 3ஆம் கட்ட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஹரியானா மாநில அமைச்சருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த தடுப்பூசியை தயாரித்து வரும் பாரத் பயோடெக் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் 3ஆம் கட்ட பரிசோதனையின் பலன்கள் 2 வாரங்களுக்கு பின்னரே தெரியவரும் என்று குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து 3ஆம் கட்ட பரிசோதனை நடைபெறுவதாகவும் அந்த நிறுவனம் அதில் கூறியுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6,68,75,143 அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் இந்த தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15,34,806 உயர்ந்துள்ளது. 4,62,55,578 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர்.